அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்விற்கான சட்டறிவு தினசரி பயிற்சி தொகுப்பு பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. 180 நாட்களில் உங்களால் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் வெற்றி பெற முடியும். தினசரி தொடர்ந்து பதிவுகளை கேட்டு அதன் பிறகு ஆன்லைன் தேர்வுகளை பெற்று காலை 5 மணி முதல் 6 மணி வரை, மாலை 8 மணி முதல் 9 மணி வரை நேரடியாக ஜூம் மீட் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்று ஆன்லைன் தேர்வுகளை எழுதி உங்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய பதிவு இந்திய தண்டனை சட்டம் பயிற்சி நாள் 1 துவங்குகின்றது. இந்திய தண்டனை சட்டம் என்பது என்ன? இந்திய தண்டனை சட்டம் என்பது அஃபீஷியல் கிரிமினல் கோடு, அதாவது இந்தியாவிற்கான அலுவல் ரீதியான ஒரு சட்டம். இந்தியாவிற்கான பொதுவான தண்டனை சட்டத்தை உருவாக்கும் பொருட்டு 1860 உருவாக்கப்பட்டது. இந்திய தண்டனை சட்டம் 1862 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திய தண்டனை சட்டத்தை பரிந்துரை செய்த ஆணையம் எது? முதல் சட்ட ஆணையம். முதல் சட்ட ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? முதல் சட்ட ஆணையம் 1834 உருவாக்கப்பட்டது. முதல் சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? லார்ட் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. முதல் சட்ட ஆணையம் எந்த சட்ட பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம் 1833, ஆங்கிலத்தில் சார்ட்டர் ஆக்ட் என அழைக்கப்படுகின்றது. பட்டய சட்டம் என்பது என்ன அல்லது சாசன சட்டம் என்பது என்ன? ஸோ ஆங்கிலத்தில் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அப்படின்னா என்ன? கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் குறைபாடு, ஊழல் போன்ற பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை களைவதற்காக இங்கிலாந்து அரசு முதல் முறையாக கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒழுங்குமுறை சட்டத்தை இயற்றியது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773, நோட்ஸ் எடுத்துங்க, இதெல்லாம் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1773 உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டத்தை உருவாக்கிய இங்கிலாந்து பிரதமர் யார்? நார்த் பிரபு. ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட முக்கிய மாற்றம் என்ன? ஒழுங்குமுறை சட்டத்திற்கு முன்பு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பகுதியில் கவர்னர் இருப்பாங்க, முக்கியமாக கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ், வங்கம், வங்கதேசம் போன்ற பகுதியில் கவர்னர் இருந்தாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டத்துக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியோட கவர்னர்கள்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு தலைமை கவர்னரை உருவாக்குறாங்க. ஸோ அவரோட பேர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். பெங்கால் பகுதியை ஆட்சி செய்த கவர்னர் மற்ற பகுதியின் தலைமை கவர்னராக மாற்றப்படுகின்றார். இதன் அடிப்படையில் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ற பதவியை வாரன் ஹேஸ்டிங் அந்த பதவி பொறுப்புக்கு வராரு. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி 3 பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. வணிகத்துறை தனியாகவும், நிர்வாகத்துறை தனியாகவும், நீதித்துறை தனியாகவும் பிரிக்கப்படுகின்றது.
இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வு, டெலிகேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு அடிப்படையா அடித்தளமா ஒழுங்குமுறை சட்டம் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு? சட்டமன்றம் இருக்கு, நீதித்துறை இருக்கு, நிர்வாகத்துறை இருக்கு. இப்படி மூணா பிரிச்சிருக்கோம். ஆனால் ஒழுங்குமுறை சட்டத்தில் வணிகத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஏன்னா அவங்க வணிகம்தான் அவங்களுக்கு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அன்றைய தினத்தில் சட்டம் இயற்றுதல் அப்படின்றது அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒழுங்குமுறை சட்டம் இங்கிலாந்து அரசு முதன் முதலாம் இந்தியாவில் இயற்றிய சட்டம். இப்போ சட்டம் இயற்ற தனித்துறை வேண்டாம் அப்படின்ட்டு வணிகத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து வணிகத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்தியாவில் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்றது. இப்போ நம்ம பட்டய சட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒழுங்குமுறை சட்டத்தை பார்த்தோம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் இந்தியாவில் அரசியல் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பெற்ற வணிக குழு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது பட்டயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் தான் பட்டய சட்டம் உருவாக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்க குறைபாடுகளை களைவதற்காக ஃபிட் இந்திய சட்டம் 1784 உருவாக்கப்படுகின்றது. இந்த சட்டம் வந்து இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் என்பவரால் உருவாக்கப்பட்டதால் அவர் பெயராலே அழைக்கப்பட்டது. இப்போ இந்த சட்டங்கள் குறித்து ஆங்கிலேயர் ஆட்சி கீழே இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ற தலைப்பில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்திய தண்டனை சட்டம் பார்த்துட்டு இருக்கோம். சாசன சட்டம், இந்திய பட்டய சட்டம் 1833 விளக்கம் பார்ப்போம். இந்திய பட்டய சட்டம், முதல் பட்டய சட்டம் 1793 உருவாக்கப்படுகின்றது. அதன் பிறகு ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பட்டயத்தை புதுப்பிக்கும் பொருட்டு 5 பட்டய சட்டங்கள், முதல் இந்திய பட்டய சட்டம் 1793, அதுல இருந்து ஒரு 20 வருஷத்தை கூட்டிங்க. இரண்டாவது முறையாக இந்திய பட்டய சட்டம் 1813, மூன்றாவது முறையாக 1833, நான்காவது முறையாக 1853 பட்டய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டன. 5 பட்டய சட்டம் சொல்றேன், 4 பட்டய சட்டங்கள் தான் திருத்திங்க. அது 1793 ஒன்று, 1813, 1833, அதன் பிறகு 1853. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய் கழகம் ஏற்பட்டதால் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி கலைக்கப்படுகின்றது. இங்கிலாந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு இந்தியா வருகின்றது. இந்திய அரசு சட்டம் அதன் பிறகு உருவாக்கப்படுகிறது 1858. இந்திய பட்டய சட்டம் 1833 படிதான் இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அந்த 1833 பட்டய சட்டத்தில் என்னென்ன முக்கியத்துவம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கலாம். 1833 இயற்றப்பட்ட பட்டய சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான அதிகாரத்தை தலைமை ஆளுநருக்கு இந்த சட்டம் வழங்குகின்றது. ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தோட கவர்னர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என பெயர் மாற்றப்பட்டு மற்ற பகுதிகளோட கவர்னர் ஜெனரலை கட்டுப்படுத்துகிறாரு. ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. இந்திய பட்டய சட்டம் 1833 படி இந்தியாவின் தலைமை ஆளுநர் பதவி உருவாக்கப்படுகின்றது. இப்போ இந்தியாவுக்கு தலைமை ஆளுநர் பதவியை உருவாக்கிட்ட பிறகு
இந்தியா முழுவதும் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி பகுதி தலைமை ஆளுநரோட கட்டுப்பாட்டின் கீழ் முழு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்படுகின்றது. இதுக்கு முன்ன ஒழுங்குமுறை சட்டத்தில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பதவியை வச்சுட்டு மற்ற கவர்னர்களை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. இப்போ இந்திய பட்டயச் சட்டம் 1833 இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான சட்டம் இயற்ற அதிகாரத்தை தலைமை ஆளுநருக்கு கொடுத்து தலைமை ஆளுநர் ஒரு பதவியை உருவாக்குனது. ஸோ அந்த பதவியில் முதல் அந்த பதவியில் ஏற்றவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட வணிக உரிமைகள்லாம் வந்து தடை செய்யப்பட்டு முழு அதிகாரமும் தலைமை ஆளுநர் கைக்கு வருது. இப்போ இந்த சட்டத்தின் மூலம்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அரசியல் ஆதிக்கமும் செல்வாக்கமும் கொண்ட ஒரு அதிகாரமாக அந்த வணிக நிறுவனம் முழு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக மாறுது. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கின்ற அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக தலைமை ஆளுநர் மாறுறாரு. முழு அதிகாரமும் அவர் கையில் போகுது. அப்போ தலைமை ஆளுநருக்கு ஆட்சி அதிகாரமும் இராணுவ அதிகாரமும் வழங்கப்படுகின்றது. அப்போ இந்த இடத்துல தலைமை ஆளுநர் வந்து இந்தியா முழுவதும் இராணுவ அதிகாரத்தையும் பெற்றுறாரு. தலைமை ஆளுநரோட ஆலோசனை குழுல சட்ட உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு சட்ட உறுப்பினர் நியமனம் செய்யப்படுகின்றார். முதல் சட்ட உறுப்பினர் லார்டு மெக்காலே பிரபு நியமனம் செய்யப்படுகின்றார். இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து இந்திய தண்டனை சட்டம் மெக்காலாவோட ஆலோசனைப்படி உருவாக்கப்படுகின்றது. இந்திய பட்டய சட்டம் 1833 விளைவுகளை பார்த்தோம். அதன்படி 1834 முதல் சட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். லார்டு தாமஸ் பேவிங்டன் மெக்காலே அதன் தலைவராக இருந்தார்னு பார்த்தோம். ஸோ இவர் தான் இந்தியாவோட முதல் சட்ட உறுப்பினர் என்பதையும் பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஊடுருவி ஆழமாக படித்தோம் அப்படின்னா போட்டித் தேர்வில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். ஸோ இதுவரை நீங்கள் கேட்டதை மறுபடியும் கேட்டு குறிப்பெடுத்து வச்சிங்க. இதற்கான ஆன்லைன் மாதிரி தேர்வு தினசரி காலை 5 மணி முதல் 6 மணி வரை, மாலை 8 மணி முதல் 9 மணி வரை ஜூம் ஆப்பில் ஆன்லைனில் லைவாக கிளாஸ் நடக்குது. ஸோ அந்த வகுப்பில் நீங்கள் பங்கேற்று ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்படி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலனா அந்த லைவ் கிளாஸோட வீடியோவை வாங்கி அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி 180 நாட்கள் தொடர்ந்து ஆடியோ பதிவினை கேட்டு PDF ஆன்லைன் டெஸ்ட் ஆஃப்லைன் டெஸ்ட்டை பெற்று பயிற்சி செய்தால் அடுத்த உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் உங்களால் உறுதியாக வெற்றி பெற முடியும். 180 நாட்கள் என்பது 6 மாதம். வெறும் சட்டறிவை படித்தால் மட்டும் உங்களால் துறை ஒதுக்கீடு தேர்வில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா சட்ட அறிவிலிருந்து 60% வினாக்களும், பொது அறிவில் 20% வினாக்களும், உளவியலில் 20% வினாக்களும் கேட்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக 80% மதிப்பெண் பெற்றால் மட்டுமே உங்களால் வெற்றி பெற முடியும். இப்போ சட்ட அறிவில் 55% மதிப்பெண் பெற்றீங்க, பொது அறிவு உளவியல் பாடத்தில் மீதமுள்ள 25% மதிப்பெண் பெற்றால் மட்டுமே உங்களால் உறுதியாக வெற்றி பெற முடியும். தேர்வுக்கான அறிக்கை வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்கும், 90 நாள் இருக்கும். ஸோ அந்த 90 நாளில் உங்களால் வந்து சட்ட அறிவிலிருந்து
ஐந்து பாடப்பிரிவுகள். இந்திய தண்டனை சட்டம், சாட்சிய சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், காவல்நிலை ஆணைகள், காவல் நிர்வாகம். இப்படி இந்த ஐந்து சட்டங்களை படிப்பதற்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. அப்புறம் பொது அறிவு பார்க்கணும், உளவியலை பார்க்கணும். ஸோ 90 நாட்கள் கண்டிப்பாக வந்து முழு நேரம் பயன்படுத்தி படித்தாலும் முடியாது, மன உளைச்சல் தான் வரும். மிக எளிமையாக தற்பொழுது உங்கள் கையில் 2 ஆண்டுகள், அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் இருக்க வாய்ப்புள்ளது. இப்போ இந்த காலத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா, சட்டறிவு, பொது அறிவு, உளவியல் ஆகிய 3 பகுதிகளிலும் மிக சிறப்பாக படித்து அதிக மதிப்பெண் பெற முடியும். டிபார்ட்மெண்ட் கோட்டா 45 வயசு வரலையும் நீங்கள் எழுத தகுதி இருக்குது என்பதன் அடிப்படையில், சென்ற முறை கிட்டத்தட்ட 20,000 காவலர்கள் வந்து துறை ஒதுக்கீடு தேர்வை எழுதியிருக்காங்க. இப்போ இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரிசல்ட் 196 பேருக்கு தான் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா வடிகட்டே வந்திருக்காங்க. அந்த வடிகட்டுதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மதிப்பெண் கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்க, அடுத்து இன்டர்வியூ பாஸ் பண்ணவங்க, அப்புறம் போஸ்டிங் வாங்கிறதுக்கு தகுதியானவங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மதிப்பெண் வேறுபாட்டில் தான் கடைசியாக போயிட்டு 1 மதிப்பெண் வேறுபாட்டில் அந்த போஸ்டிங்கை அச்சீவ் பண்ணி சில பேர் உதவி ஆய்வாளர் பணியில் சேரப்போகிறாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி முறையில்லாமல் படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வர வேண்டியிருக்கும். ஸோ வெளிவராமல் தொடர்ந்து போராடி இந்த பதவியை வாங்கணும், உதவி ஆய்வாளர் பதவியை வாங்கி உங்கள் தோள்பட்டையில் 2 நட்சத்திரம் ஏறணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு மிக எளிமையாக குரல் பதிவாக கொடுக்கப்பட்டு பின்பு விளக்கங்கள் ஆன்லைன் லைவ் கிளாஸ்லையும் வீடியோ கிளாஸ்லையும் கொடுக்கப்பட்டு டெஸ்ட் வைக்கிறோம். ரொம்ப எளிமையாக அதை கேட்டாலே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப டீப்பாக கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸை கேட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டாலே உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, பதிவு தொடர்கின்றது. இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட தண்டனை சட்டம் தான் சில திருத்தங்களோடு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. ஆங்கிலேயர் காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 சட்டங்கள் இயற்றிருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம் தான் முதல் முதல்ல 1773 இயற்றப்படுகின்றது. ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்த பிட்டிந்திய சட்டம் 1784 இயற்றப்படுகின்றது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 4 சாசன சட்டங்கள், 20 ஆண்டுகளுக்கு 1 முறை ஒழுங்குமுறை சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை புதுப்பித்துக் கொள்வதற்காக, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக 20 ஆண்டுகளுக்கு 1 முறை இந்திய சாசன சட்டம் 1793, 1813, 1833, 1853 இந்த 6 சட்டங்கள் கிழக்கிந்திய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பிரிட்டிஷ் வந்து சிப்பாய் கழகம் ஏற்படுவதால் 1857 சிப்பாய் கழகம் ஏற்படும். அது சிப்பாய் கழகத்தை தொடர்ந்து 1858 இந்திய அரசாங்க சட்டம் இயற்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இங்கிலாந்து அரசு இந்தியாவை நேரடி ஆட்சி கீழ் கொண்டு வருகின்றது. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி ஒழிக்கப்படுகின்றது. அப்போ இந்த வணிக நிறுவனம் மெல்ல மெல்ல ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு பதவியை கொடுத்து அதிகாரம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்திய சாசன சட்டம் 1833 இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநர் பதவியை கொடுக்குறாங்க. அதன் பிறகு 1858 இந்திய சட்டத்தின் மூலம் நேரடியாக முழு ஆட்சி பொறுப்பையும் இங்கிலாந்து எடுத்துக்கிறது. ஒரு வணிக குழு எப்படி வந்து அதிகாரத்தை வந்து வலிமைப்படுத்திக் கொள்கின்றது என்பதை
இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்போ நிர்வாகம் சீர் செய்யப்பட்டு வலிமை செய்யப்பட்டால் அந்த அமைப்பு மிக வலிமை பெறும் என்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்த ஒரு கம்பெனி அரசாக மாறியதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். இப்போ அந்த சட்டத்தின் வலிமை தான் அவர்களை வந்து ஆட்சியாளர்களாக மாற்றுகின்றது. இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில், நேரடி ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சட்டங்கள் இயற்றப்படுகின்றது. இந்திய அரசாங்க சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம், 3 கவுன்சில் சட்டம் உருவாக்குறாங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, இந்திய கவுன்சில் சட்டம் 1909, இந்திய அரசு சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஆக மொத்தம் 13 சட்டங்கள் ஆங்கில ஆட்சி காலத்தில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வருடங்கள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியம். சட்டம் சார்ந்த தேர்வுகள்லையோ அல்லது குரூப் 2 குரூப் 1லேயோ இந்த வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். இதெல்லாம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிங்க. ஓகே, இதுவரை நாம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தோட தோற்றம் குறித்து பார்ப்பதற்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சட்டங்கள் எப்படி இயற்றப்பட்டன, அதன் மூலம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் மூலம் எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்திய தண்டனை சட்டம் என்று எடுத்துக்கொண்டால் 1860 இயற்றப்படுகின்றது, 1862 நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. முதல் சட்ட ஆணையத்தின் மூலம் தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டத்திற்கான வரைவு உருவாக்கப்படுகின்றது. முதல் சட்ட ஆணையம் 1834 உருவாக்கப்பட்டது. முதல் சட்ட ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்திய சாசன சட்டம் அல்லது பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட், 1833 என்பதை தெரிந்து கொண்டோம். இனி இந்திய தண்டனை சட்டத்திற்குள் செல்வோமா? இந்திய தண்டனை சட்டத்தில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 511 பிரிவுகள் உள்ளன. இந்திய தண்டனை சட்டத்தில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? 23 அத்தியாயங்கள் உள்ளன. இதுவரை நாம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் தோற்றம், வளர்ச்சி அனைத்தையும் பார்த்தோம். அடுத்த பதிவில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 1 முதல் 511 வரை ஒவ்வொன்றாக மிக விளக்கமாக, தெளிவாக, தேர்வில் வெற்றி பெறுவதற்காகவும் பணிபுரிகின்ற பொழுது பயன்படுத்தி மிக சிறப்பாக பணிபுரியவும் பயன்படும் வகையில் உங்களுக்கு இந்த பயிற்சி தொகுப்பு வெளியிடப்படும். இந்த பதிவினை மீண்டும் மீண்டும் கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு அதன் பிறகு ஆன்லைன் டெஸ்ட் என 9597975079 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் இந்த பதிவில் கேட்க வாய்ப்புள்ள வினாக்கள் அனைத்தும் ஆன்லைன் டெஸ்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அல்லது காலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, தினசரி திங்கள் முதல் வெள்ளி வரை ஜூம் மீட்டில் லைவோ ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ண விரும்பினால் 9597975079 ஜூம் ஆன்லைன் டெஸ்ட்னு வாட்ஸ்அப் பண்ணி அந்த லிங்கை பெற்று அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை லைவாக அட்டன் பண்ணி கிளாஸ் கேட்டு விளக்கம் பெற்று தெளிவு பெறலாம். அல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நண்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் சிறப்பு பயிற்சி வகுப்பில் பங்கேற்று பயிற்சி பெற்று, பயிற்சி தொகுப்புகளை பெற்று, மாதிரி தேர்வுகளை பெற்று,
அடுத்த உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு தேர்வில் உறுதியாக வெற்றி பெறுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேஷனல் கேர் அகாடமியின் உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு சட்டறிவு பயிற்சி தொகுப்பு. அடுத்த உதவி ஆய்வாளர் துறை ஒதுக்கீடு பொது ஒதுக்கீடு, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓபன் கோட்டா, இரண்டு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் சேர விரும்புவோர் 9597975079 என்ற எண்ணிற்கு எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆர் ஓபன் கோட்டா என வாட்ஸ்அப் செய்து பயிற்சி வகுப்பில் சேரலாம். உங்கள் ஓய்வு நேரத்தில் படித்தால் மட்டும் பொழுதும். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஆன்லைன் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பயிற்சி வகுப்பு மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகின்றது. அல்லது வீடியோ பயிற்சி தொகுப்புகள் மெட்டீரியலை பெற்று பயிற்சி பெறலாம். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 9600226299 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு பயன்பட்டால் கூகுள் பிளே ஸ்டோரில் சேவ் பண்ணி வச்சுங்க. இல்லை என்றால் அனைத்து காவலர் குழுவையும் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு காவலருக்கு பயன்படும். நன்றி. அடுத்த பதிவில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 1 முதல் 5 வரை பதிவேற்றம் செய்யப்படும். தினமும் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், காவல் நிலை ஆணைகள், காவல் நிர்வாகம் ஆகிய சட்டறிவு பயிற்சி தொகுப்புகளும், உளவியல் வீடியோ பதிவுகளும், பொது அறிவு வீடியோ பதிவுகள் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட் வகுப்பு அனைத்தும் வாட்ஸ்அப் டெலகிராம் குழுவில் வெளியிடப்படும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ, போலீஸ், டெட், டிஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஆன்லைன் மூலம் பயிற்சி பெற்றிட மிக குறைந்த கட்டணம் மாதம் 500 ரூபாய் மட்டுமே. ஸோ மாதம் 500 ரூபாய் பயிற்சி கட்டணம் செலுத்தி வீடியோ ஆடியோ பதிவுகள் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் அனைத்தையும் பெற்றிடுங்கள். பயிற்சி வகுப்பில் சேர்வதற்கு விரும்பினால் 9597975079 என்ற எண்ணிற்கு நீங்கள் பயிற்சி பெற விரும்பும் தேர்வின் பெயரை வாட்ஸ்அப் செய்து நேரடி பயிற்சி வகுப்பு அல்லது வீடியோ பயிற்சி வகுப்பில் இணையலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிறப்பு பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு, அதாவது இந்த 2021 கால்ஃபர் கிடையாது, 2022 தான் கால்ஃபர் வரும். இப்போ ஏற்கனவே பணியில் உள்ளவங்க, அரசு பணியில் காவல்துறையில் இருக்கவங்க குரூப் 1 எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீண்ட காலம் வந்து திட்டமிட்டு சரியாக படிக்க முடியும். அது ஆன்லைனில் ஓய்வு நேரத்தில் மிக சரியாக படிக்க முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் வரலையும் இன்டர்வியூ வரலையும் கிளாஸ் துவங்கப்பட உள்ளது. ஸோ அடுத்த பேட்சில் இணைவதற்கு விரும்புவோர் 9597975079 என்ற எண்ணிற்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர் குரூப் 2 வாட்ஸ்அப் செய்து காலை மாலை இரவு அல்லது விடுமுறை நாட்களில் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பில் ஆன்லைன் மூலம் இணைந்து அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 வெற்றி பெற பயிற்சி பெற்றிடுங்கள். இந்த பதிவினை தவறாமல் அனைத்து குழுவின் ஷேர் செய்யுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.